வெல்கம் டு காஞ்சி எக்ஸன்ட் பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. நடந்து முடிந்த குரூப் 2 2A தேர்வுக்கான கட் ஆஃப் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க, எவ்வளோ வரும் சார், படிக்கலாமா இல்லை வந்து மீண்டும் பழையபடி ப்ரிலிமினரியே தொடங்கலாமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு இருந்தது. நிச்சயமாக ஏன்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் முடித்த உடனே நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பயிற்சி மையமும் ஒவ்வொரு விதமான கீ போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கீயில் வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். நிச்சயமாக வந்து வெள்ளிக்கிழமை ஒரு கீ விடுறதா சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம போட்டு வச்ச கீழிருந்து டிஎன்பிசி விட்டு பின்னாடி அது ஒரு கீ மாறும், கட்டாயம் அது மாறும். அதனால் அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் வந்து சரியாக வித்தியாசப்பட்டியில் நம்மளால் வெளியிட முடியாது அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நம்ம காலதாமதம் பண்ணோம். இருந்தாலும் படிக்க தொடங்கணும் நீங்கள் ஒரு கட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதன் அடிப்படையில் நம்ம காஞ்சக்ஷன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் வழியாக இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாச கணக்கீடு வந்து பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் யார் யாருக்கு என்னென்ன கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்திருந்தால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆய்வு பண்ணி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பட்டியலை நம்ம போட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் நடந்து முடிந்த இந்த குரூப் 2 2A தேர்வில் மொத்தம் காலி பணியிடம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 2327 காலி பணியிடம். மொத்தத்தில் 2327 காலி பணியிடம். அதில் 2க்கான காலி பணியிடம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 507. அப்போது மொத்தம் 2327 தான் 2க்கான காலி பணியிடம். 2A-க்கான காலி பணியிடம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1820. அப்போது இதில் இடஒதுக்கீடு அடிப்படையில் 2க்கெல்லாம் யார் யார் எலிஜிபிளாக இருப்பாங்க, 2A-க்கு யார் யார் எலிஜிபிளாக இருப்பாங்க, அப்போ இடஒதுக்கீடு ஒன்று இருக்குது. அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எவ்வளோ பேர் உள்ளே போய் எழுத முடியும், இந்த 2-ல எவ்வளோ பேர் எழுதலாம், 2A-ல எவ்வளோ பேர் எழுதலாம் அப்படின்ற ஒரு வித்தியாச பட்டியலை நம்ம தயாரிச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ 507 2 அப்படின்னு பார்த்தோம்னா மெயின்ஸ்க்கு எவ்வளோ பேரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா 1:10 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா. அப்போ அந்த 1:10 அப்படின்றதில் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இடஒதுக்கீடு குரூப் 2க்கு மட்டும் நம்ம முதல்ல பார்க்குறோம். அது மொத்தம் வேக்கண்ட் எவ்வளவு, 507 வேக்கண்ட்டு. அப்போது 1:10 அப்படின்னா நம்ம மொத்தமாக எவ்வளோ பேர் எலிஜிபிளாக வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5070 பேர் எலிஜிபிளாக வருவாங்க. ஆனால் அது கரெக்டாக இருக்குமானா, அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஒரே கட் ஆஃபில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒரு 10-20 பேர் இல்லை 100 பேர் கூட நிறைய பேர் இருக்கலாம். அப்படி பார்க்குறப்போ நமக்கு 5070 பேர் சரியாக தேர்ந்தெடுக்க முடியாது, அது கொஞ்சம் கூடலாம். எக்காரணத்தை கொண்டும் குறையாது. 10%ன்றப்போ 5070ன்றது அது குறைஞ்சி வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை, அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போது 5300 ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நாமளும் சொல்கிறோம். ஏன்னா இதை விட கூடலாம், 5500 கூட வரலாம். ஒரே கட் ஆஃபில் இருக்கிறப்போ 5500 கூட வரலாம். இப்போ நாம் ஒரு வித்தியாச பட்டியல் எப்படி தயாரிச்சிருக்கோன்னா ஒரு 5300 அப்படின்ற வாக்கில் நம்ம தயாரிச்சிருக்கோம். இது எது அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுவாங்களே அந்த எக்ஸாமுக்கான 2A விரிவாக்க விடையளி அப்படின்றதுல இதுக்கான நம்ம தான் பார்க்க போகிறோம் இல்லையா. அப்போ அந்த 5300 பேரில் மொத்த இடஒதுக்கீடை நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து 31% நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எவ்வளவு ஜென்ரல் கேட்டகரி 31% பாருங்கள். பிசி எவ்வளவு, 26.5. பிசி எவ்வளவு, 3.5. எம்பிசி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1%. அப்போ இந்த ரேஷியோவில் தான் நம்ம வந்து இடஒதுக்கீடு இருக்குது. இதன் அடிப்படையில் தான் மொத்த காலி பண்ணிட்டதில் 31%, 26.5%, 3.5% இந்த ரேஷியோவில் தான் நம்மளுக்கு இடஒதுக்கீடில் நம்மளுக்கு உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போது மொத்தம் 5070 அல்லது 5300 அப்படின்றத ஒரு தோராய வித்தியாசப்பட்டியில் நம்ம பார்க்குறப்போ 5300க்கு 37% எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1640 பேர் உள்ளே போய் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போது ஓப்பன் காம்படிஷனில் வரவங்க உள்ளே எவ்வளோ பேர் போய் எழுதுவாங்க, 2A மட்டும் எவ்வளோ பேர் எழுதுவாங்க, 1640 பேர் எழுதுவாங்க. அப்போ அந்த 1640 பேரில் அதிகபட்சமாக எவ்வளவு டிஎன்பிசியில் கொஷின் பதில் அளிச்சிருந்தா அந்த 1640 பேர் உள்ளே போக முடியும் அப்படின்னு நம்ம ஒரு வித்தியாச பட்டியல் தயாரித்தோம். பல்வேறு மாணவர்கள் தேர்வு எழுந்த நாமளும் பல்வேறு மாவட்டங்களை தொடர்பு கொண்டு அதிகபட்சமாக எவ்வளோ போட்டிருக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம். அதில் அதிகபட்சமாக நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப ரேர் கேஸ் தான், 170 போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப ரேர், அதை அந்த அளவுக்கெல்லாம் பெருசாக பண்ண முடியாது. அப்போ ஒரு 1640 பேர் அப்படின்றது ஒரு 160 வரை போட்டிருக்கலாம். அப்போ 160 எடுத்தால் ஜென்ரலில் இந்த 2க்கு எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக கிடைக்கும். அப்போ அவங்க எவ்வளோ பேர் போடுவாங்க, 1640 பேர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் 160 கொஷின் போட்டிருந்தாக்கல இந்த ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளே வரலாம். அப்போது ஜென்ரலுக்கு எவ்வளவு, 160 கொஷின் போட்டிருக்கணும் 2 எக்ஸாமுக்கு இல்லையா, குரூப் 2 எக்ஸாமுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பிசி பார்க்குறோம். பிசியில் இடஒதுக்கீடு எவ்வளவு,
இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு. அப்போ 26.5 ஐயாயிரத்தி முந்நூறுக்கு தான் நம்ம வித்தியாசமாக தயாரிச்சிருக்கிறோம். அப்போ 5300 26.5 பேர் உள்ளே போவாங்க பிசியில், பிசி கேட்டகரியில். அப்போ பிசி கேட்டகரிக்கும் ஜென்ரலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வரும்னா நிச்சயமாக ஒரு 10 குவஸ்டின் வித்தியாசம் வரும். கடந்த கால தேர்வுகளை அடிப்படையாக வச்சு தான் நாமளும் இதை தயாரிச்சிருக்கிறோம். அது எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 10 குவஸ்டின் வித்தியாசம் வரும், அவ்வளோ இருக்கும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். இதில் ஒரு -2 or -3 ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கலாம். 150 +3 இருக்கலாம், -3 இருக்கலாம், இது எவ்வளோ நாளும் முன்ன பண்ணி இருக்கலாம். இது ஒரு வித்தியாசம் தானே நம்ம சொல்கிறது. அப்போது இந்த பிசி எவ்வளோ எடுத்திருந்தால் பரவாயில்ல உள்ளே போகிறதுக்கு அப்படின்னா 150 க்வெஸ்சன் போட்டிருந்தா பிசி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் குரூப் 2 தேர்வு எழுதுறதுக்கான எலிஜிபிளாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் பிசிஎம்எ 3.5%, அவங்க எவ்வளோ தான் வருவாங்க இந்த 5300 ஒரு 185 பேர் தான் வந்திருப்பாங்க. அப்போ அந்த 185 பேர் எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 140 க்வெஸ்சன் போட்டிருந்தாங்க பிசிஎம் வந்து படிக்க தயாராகலாம். நிச்சயமாக படிக்கிறதுக்கான அவங்களுக்கு உத்வேகம் இருக்கும், அந்த அளவுக்கு நாங்கள் படிக்கலாம், ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கடுத்து எம்பிசி பாருங்கள் 20%ன்றப்போ நமக்கு எவ்வளவு 5300 அப்படின்னு பார்த்தோம்னா 1060 பேர். அப்போ 1060 பேர் எம்பிசி கேண்டிடேட் உள்ளே வந்து மெயின்ஸ் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க எவ்வளோ எடுத்திருந்தால் பரவாயில்ல அப்படின்னா இவங்களும் 150 க்வெஸ்சன் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் பிசிக்கு 150, எம்பிசிக்கு 150, ஆனால் நிச்சயமாக பெரிய வித்தியாசமே வரதில்லை. பிசிக்கு எம்பிசிக்கும் ஒரு க்வெஸ்சன் வித்தியாசம் சில நேரங்களில் வந்தது, சில நேரங்களில் 2 க்வெஸ்சன், சில நேரங்களில் சேம் கட் ஆஃப் தான் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ பிசி எம்பிசி பெரிய வேரியேஷன் இல்லை. இந்த குரூப் 2 மெயின்ஸுக்கு 150 க்வெஸ்சன் எம்பிசி போட்டிருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சரி, அதுக்கடுத்து பாருங்கள் எஸ்சி. எஸ்சின்னா எத்தனை பர்சன்ட்? 15% எழுதியிருக்கணும். 15% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்போ 15%ன்றப்போ 1300 எவ்வளவு? 795 பேர். இதில் 1-2 கூடலாம் குறையலாம். ஒரே கம்யூனிட்டியில் ஒரே கட்டமைப்பில் சில பேர் வந்தாங்கலாம், அந்த ஒரு இது வந்து 800 கூட சில நேரத்தில் மாறலாம். இது கூட 1060 or 1065 கூட மாறலாம், அது மாறும். இது ஒரே அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம 5300 தான் போடுறோம். அப்போ 5500 வந்துச்சுன்னா இது எல்லாமே மாறக்கூடிய தானே. அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் அப்படி கொஞ்சம் முன்ன பண்ணா இருக்கலாம், இல்லைனா 2 க்வெஸ்சன் முன்ன பண்ண இருக்கலாம். அதை மாதிரி தான் நம்ம வித்தியாசப்பட்டியில் நம்ம தயாரிச்சிருக்கிறோம். சரி, இங்கே பாருங்கள் எஸ்சி 15%னா 795 பேர். அவங்க எவ்வளோ போட்டிருந்தா சரியாக இருக்கும்? கட்டாயம் வந்து 145 க்வெஸ்சன் போட்டிருக்கணும். அப்போ 145 க்வெஸ்சன் போட்டிருந்தா எஸ்சி வந்து தாராளமாக படிக்கலாம். எதுக்கு படிக்கலாம்? குரூப் 2க்கு மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு தயாராகிடலாம். அதுக்கடுத்து பாருங்கள் எஸ்சிஏ. எஸ்சிஏல 135 போட்டிருக்கணும். நிச்சயமாக 135 போட்டால் போதும். அப்போ எஸ்சிஏக்கு எவ்வளவு? 160 பேர் தான் உள்ளே போவாங்க. 160 பேர் அப்படின்ற பார்க்குறப்ப எவ்வளோ பேர், எவ்வளோ க்வெஸ்சன் போட்டிருந்தா பரவாயில்ல அப்படின்னா ஒரு 135 க்வெஸ்சன் போட்டிருந்தா உள்ளே போய் எழுதுறதுக்கான தைரியம் இருக்கும், கட்டாயம் இப்போ எழுதலாம் நாம. அதுக்கடுத்து எஸ்டி 1% தான், 53 பேர். எவ்வளவுக்கு? 5300 1% தான், 53 பேர். அப்படின்னா அவங்க எஸ்டி கேண்டிடேட் எவ்வளோ போட்டிருக்கோன்னா ஒரு 130 க்வெஸ்சன் போட்டிருந்தாக்கல தைரியமாக படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். நீங்கள் படிக்கிறதுனால ஒன்றும் கெட்டு போயிடாது. இதே இதை தான் வந்து உங்களுக்கு எல்லாம் ப்ரிலிம்ஸுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் ரிசல்ட் வரத்துக்கு ஒரு 3 ஆகும். 3 வரை காத்திருந்தீங்கன்னா திடீர்னு ரிசல்ட் வந்த பிறகு திரும்ப புதுசாக படிக்கிறதுக்கு முடியாது போயிடும். எனவே இப்போ வந்து அந்த சிலபஸில் இருக்கிறத நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு இருக்கிறதுக்கான தலைப்புகளை ரெலவெண்ட்டாக இருக்குது மெயின்ஸில். அப்போ அந்த தலைப்புகளை முதல்ல படித்து வச்சுருங்க. ரிசல்ட் வந்த பின்னாடி கூட மீதி இருக்கிற தலைப்பை நீங்கள் படித்தா பரவாயில்லையாக இருக்கும். ஏன்னா அடுத்து எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் நீங்கள் தயாராகுவீங்க இல்லையா. அப்போ அதுக்காக முன்கூட்டியே இந்த மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் இருக்கிற ஒரே மாதிரியான தலைப்புகளை முன்னே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கு ஒரு வேலை வரலன்னா அடுத்து ப்ரிலிம்ஸுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும், ஒரு வேலை வந்தால் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். இப்படி படிக்கிறதுக்கு உப்பந்தே திட்டமிட்டுருங்க. சரியா? ரைட். அடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் 2க்கான நம்ம ஒரு உத்தேச பட்டியல், இதுதான் கட் ஆஃப். அடுத்து 2A-க்கான கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம் வாங்க. 2A பாருங்கள் மொத்த வேகண்ட் எவ்வளோங்க? 1820 வேகண்ட். 1820 வேகண்ட். அப்போ இது எவ்வளோ ரேஷியோவில் கூப்பிட்றோம்? 1:10 ரேஷியோவில் கூப்பிட்றோம். அப்படின்னா எவ்வளோ பேர் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? 18200 பேர் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 1:10. ஆனால் அதே அளவு இருக்குமானா? அதே அளவு இருக்காது. கட்டாயம் எவ்வளோ இருக்கலாம்? ஒரு 18500 பேர், ஒரு 200-300 பேர் கூடுதலாக இருக்கலாம், இல்லைன்னா 19000 பேராக கூட இருக்கலாம். அதில் ஒன்றும் கரெக்டாக சொல்லிவிடவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியில் ஒரே கட் ஆஃபில் எடுக்கிறப்போ ஒரு 200-300 பேர் இருந்தாங்கன்னா அப்போ டோட்டலில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 18200 பேருன்றது சில நேரங்களில் 19000 இருக்கலாம். ஆனால் நாம் எவ்வளவுக்கு ஒரு வித்தியாசமாக தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18500 பேர் உள்ள நுழைப்புறாங்க. அவங்களில் யார் யார் எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ க்வெஸ்சன் போட்டிருந்தா இதில் போகலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முன்ன பார்த்தது 2, இப்போ பார்க்குறது 2A-க்காக நம்ம பார்க்குறோம். இதுலேயும் நம்ம இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். அதே ரேஷியோ தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறாங்க. என்னது? ஜென்ரல் 31%, பிசி 26.5%. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், போன முறையை நம்ம பார்த்துட்டோம் எவ்வளோ எவ்வளோ இடஒதுக்கீடுன்னு. இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 31% அப்படின்னா 5735 பேர் உங்களுக்கு வந்து 2A எழுதுறதுக்கான தகுதி ஆகிடுவாங்க. 1:10 அப்படின்ற ரேஷியோவில் அந்த 18500 பேரில் 31% அப்படின்னா எவ்வளோ பேர் உள்ள வரலாம்?
ஓப்பன் காம்படிஷனில் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ வரலாம், ஒரு 5735 பேர். இது வந்து உங்களுக்கு 2A அப்படின்றது சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் க்வெஸ்சனில் உங்களுக்கு மாடல் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இது உள்ளே வரலாம். சரி, அப்போ அடுத்து பாருங்கள், அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃபாக இருக்கலாம் அப்படின்னா, ஒரு 150 க்வெஸ்சன் போட்டிருந்தா இதில் ஓப்பன் காம்படிஷனில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ டூவில் எவ்வளோ பார்த்தோம், 160 க்வெஸ்சன் போட்டிருக்கணும், ஏன்னா அதில் வேகன்ட் ரொம்ப கம்மி. அதே போல் உங்களுக்கு இடஒதுக்கீடும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் அப்போ இடஒதுக்கீடு அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப அங்கே 160 க்வெஸ்சன் போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே எவ்வளோ போட்டிருந்தா பரவாயில்ல, இங்கே வேகன்ட் அதிகம், இடஒதுக்கீடு 31%. அப்போ உங்களுக்கு அதிகபட்சமான வேகன்ட் பணியிடங்கள் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளோ க்வெஸ்சன் போட்டிருந்தா உள்ளே போகலாம் அப்படின்னா, ஒரு 150 க்வெஸ்சன் ஜென்ரலுக்கு போட்டிருந்தா ஜென்ரல் வந்து உள்ள நுழையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பிசியில் எவ்வளவு வரும் அப்படின்னா, அந்த 18500 4900 பேர் உள்ளே போகிறது போய் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த 4200 பேரில் பிசி எவ்வளோ பண்ணியிருந்தால் உள்ளே போகலாம் 2A-க்கு அப்படின்னா, 148 க்வெஸ்சன் போட்டிருந்தா கட்டாயம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. இந்த 148 க்வெஸ்சன் போட்டிருந்தீங்கன்னா பிசி உள்ளே போகலாம். அதுக்கடுத்து பாருங்கள், பிசிஎம் முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு 3.5%. அப்போ அது எவ்வளோ பேர் வரலாம், 650 பேர் உள்ளே போகலாம். 650 பேர் அப்படின்னா அவங்க எவ்வளோ பண்ணியிருந்தால் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 140 க்வெஸ்சன் போட்டிருந்தா கட்டாயம் கிடைக்கும். யாருக்கு, பிசிஎம்முக்கு. சரி, அடுத்து பாருங்கள், எம்பிசி 20% இடஒதுக்கீடு அப்படின்னு பார்க்குறோம். இந்த 20% இடஒதுக்கீட்டில் 18500 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு 3700 வேக்கண்ட்டை நம்மளுக்கு இருக்கும். அதில் அந்த 18500 20% அப்படின்னா 3700 பேர் உள்ளே வந்து எழுதுவாங்க. அப்போ 3700 பேர்னா எவ்வளோ க்வெஸ்சன் பண்ணியிருந்தால் உள்ளே வரலாம் அப்படின்னா, ஒரு 145 க்வெஸ்சன் பண்ணியிருந்தால் எம்பிசி வந்து குரூப் 2A-க்கு படிக்கிறதுக்கு தயாராகிடலாம். அதே போல் வாங்க, எஸ்சி எவ்வளோ பேர் உள்ளே வரலாம், எஸ்சிக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு, 15%. அப்போ 18500 15% அப்படின்னா 2775 பேர் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அப்போ அவங்க எவ்வளோ மேக்ஸிமம் க்வெஸ்சன் போட்டிருந்தா எஸ்சி வந்து உள்ளே எழுதலாம் அப்படின்னாக்கல, ஒரு 140 க்வெஸ்சன் போட்டிருந்தா உள்ளே வந்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து எஸ்சிஏ பார்க்குறோம், 3%. அதில் எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்கும், 3%னா எத்தனை காலி இடம் இருக்கும், 555 பணியிடங்கள் இருக்கும். 555 பேர் தான் உள்ளே வரப்போகிறாங்க. அப்போ அவங்களுக்கான க்வெஸ்சன் எவ்வளோ அதிகபட்சம் போட்டிருக்குன்னா, ஒரு 135 க்வெஸ்சன் போட்டிருந்தா உள்ள 2A வந்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் எஸ்டி 1% இருக்குது, 185 நபர்கள் உள்ளே வந்து எழுதலாம். அந்த 185 நபர்களில் எவ்வளோ க்வெஸ்சன் போட்டிருந்தா உள்ளே வந்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குன்னா, 130 க்வெஸ்சன் போட்டிருந்தா உள்ளே வந்து எழுதுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போது இந்த இடஒதுக்கீட்டில் உமன்ஸ் இருக்கிறாங்க, தமிழ் மீடியம் இருக்கிறாங்க, பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். தமிழ் வழினா அதில் மாறும், ஒரு 3-4 க்வெஸ்சன் வித்தியாசம் வரும் எல்லா கேட்டகரியிலையுமே. இப்போ பிசியில் தமிழ் வழி அப்படின்னா அது மாறும், எம்பிசியில் தமிழ் வழி அப்படின்னா அது மாறும். இது ரொம்ப மினிமமாக இருக்கிறதுனால இது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்போ அது இந்த நம்ம சொல்லியிருக்கிறத விட தமிழ் மீடியம்னா ஒரு 5 க்வெஸ்சன் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. அதே போல் டிஸ்ட்ரிபியூட்டட் விடியோ விட்டோ அப்படின்னாக்கல, அதை விட இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டட் விட்டோ அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஏறக்குறைய நீங்கள் ஒரு இப்போ பிசி அப்படின்னு வச்சிங்களேன், அதில் ஒரு 130 க்வெஸ்சன் போட்டிருந்தா கிடைக்கும். அதே போல் பிசிஎம் அப்படின்னாக்கல, இதில் ஒரு 125 க்வெஸ்சன் போட்டிருந்தா கிடைக்கும். எம்பிசி அப்படின்னா இதுலேயும் வந்து ஒரு 130 க்வெஸ்சன் போட்டிருந்தா கிடைக்கும். அதே போல் எஸ்சி அப்படின்னா ஒரு 125 க்வெஸ்சன் போட்டிருந்தாக்கல உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ ஆதரவற்ற விதைகளுக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மொத்தமாக எல்லாருக்கும், எஸ்சினா 140 க்வெஸ்சன் போட்டிருக்கணும், அதில் தமிழ் வழி இருக்குது. அதே போல் வந்து என்னது ஆதரவற்ற விதவைகள் இருக்காங்க அவங்களுக்கான க்வெஸ்சன் நம்பர்ஸ் எல்லாம் இதில் மாறும் இப்படின்னு பார்க்குறோம். அப்போது இந்த அளவுக்கு நீங்கள் க்வெஸ்சனை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்களா, அதில் சரியாக போட்டிருந்தீங்களா, நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கு தயாராகிக்கலாம். ஏன்னா கால விரயம் பண்ணவே கூடாது, தொடர்ச்சியாக படிக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போது இவ்வளோ தான் இதனுடைய 2-க்கும் 2A-வுக்கான நம்ம ஒரு ஓவரால் உத்தேச பட்டியலில் நம்ம சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நிச்சயமாக வந்து டிஎன்பிசி வந்து கீ விட்டுருவாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 3-4 க்வெஸ்சன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப குறைவாக இருக்கலாம். அப்படியே குறைந்தாலும் இந்த கட்டம் பெரிய அளவுக்கு மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதை எது அடிப்படையாக வச்சு சொன்னோம்னா அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த கால குரூப் 2-ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ க்வெஸ்சன் பண்ணியிருந்தா இடஒதுக்கீடு அடிப்படையிலையும் மொத்த காலி பணியிடத்தின் அடிப்படையிலும் ஒரு உத்தேசமாக ஒரு கணக்கீடு செஞ்சோம். அதன் அடிப்படையில் இப்போ இருக்கிற மொத்த காலி பணியிடம் அந்த இடஒதுக்கீடு இதெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணி தான் இவ்வளோ க்வெஸ்சன் எடுத்திருந்தா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம காஞ்சிக்ஷன் டிஎம்சி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி சார்பாக இதை நம்ம மாணவர்களுக்கு சொல்கிறோம். அப்போ இந்த கட் ஆஃப்குள்ளோ அல்லது இந்த க்வெஸ்சன் நம்பருக்குள்ளோ யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தைரியமாக படிக்கிறதுக்கு தயாராகிடலாம். நீங்கள் படிக்கிறது என்றைக்குமே வீண் போகவே போகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் ஜனவரி டிசம்பர் தான் ஒரு ஆனுவல் பிளானரே விட போகிறாங்க. அப்போ டிசம்பருக்கு பின்னாடி தான் அடுத்த கட்டமே நீங்கள் படிக்கிறதுக்கு தயாராக போகிறீங்க. அப்போ இந்த ஒரு 3-4 மாதம் கம்முன்னு இருக்க போகிறீங்களான்னா வேஸ்ட்டு. நீங்கள் அப்படி இருந்தீங்களா, இந்த ரிசல்ட் வரத்துக்கும் 3 மாதம் ஆகும், இந்த ரிசல்ட் வரத்துக்கு நவம்பர் அல்லது டிசம்பரில் ரிசல்ட்டு விடுறாங்க அப்படின்னு டிஎன்பிசி சேர்மேன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நவம்பர் அல்லது டிசம்பரில் விட்டுட்டாங்கன்னா மார்ச் அல்லது ஏப்ரலில் உங்களுக்கு வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கான தேர்வு வந்துடும். அப்போ இந்த இடைப்பட்ட நாளில் எதுக்குமே படிக்காமல் இருக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு. ஏன்னா நம்மளுடைய நோக்கமே அரசு பணி மட்டும்தான், அதுக்காக நம்ம காத்திருக்க கூடாது, நேரங்களை வீணடிக்க கூடாது. இந்த எக்ஸாம்ல சரியா பண்ணாதவங்க அதுக்கடுத்து தொடர்ச்சியா படிக்க ஆரம்பிச்சிருங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க நிச்சயமா. ஏன்னா அரசு பணி தான் பிரதான பணி நமக்கு அப்படின்றப்ப படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்ப இதை தொடர்ச்சியா படிக்கணும். சில பேர் சங்கடப்படுவீங்க, நம்ம கம்பெனி எல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு 3 மாசம் பார்த்துட்டு போயிடலாமா, வந்தோம் நமக்கு சரியா அமையலையே, என்னடா அந்த வடிவேல் சொன்ன மாதிரி துபாய்க்கே போயிடலாமா இல்ல மீண்டும் இங்கே இருக்கலாமா அப்படின்ற நினைப்புல நிறைய பேர் இருப்பீங்க. அப்படியெல்லாம் ஒரு ஆசிலேஷனே இருக்காதுங்க. எடுத்த முடிவு சரியான முடிவா இருக்கணும், அந்த முடிவை அதை நிறைவேற்றும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும், அப்போ தான் வெற்றி கிடைக்கும். இந்த கட் ஆஃபில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் தைரியமாக படிங்க, பெரிய அளவுக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது, 1, 2, 3 கொஸ்டின் தான் வித்தியாசம் இருக்கும், அதனால் தைரியமாக படிங்க. அதே போல் இதை விட ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5-6 கொஸ்டின் ரொம்ப கம்மியாக வந்துருச்சுன்னு வச்சுக்க, நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம ரிசல்ட்டே வரல அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் திடீர்னு வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்றப்ப மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால் நான் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துறது நம்ம பயிற்சி மையம் சார்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரியில் இருக்கிற சிலபஸும் மெயினில் இருக்கிற சிலபஸும் ஒப்பிட்டு பார்த்து ஒரே மாதிரியான சிலபஸை இப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து நவீன தமிழ்நாடு வரலாறு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குன்னா, நவீன தமிழ்நாடு வரலாறுல நீங்கள் வந்து ஐரோப்பியர் வருகை அப்படின்றது ப்ரிலிமினரிலையும் இருக்கும், மெயின்ஸ்லையும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டாபிக் கொஸ்டின் இருக்கும், அதே மாதிரி பாலிட்டியில் இருக்கும், அதே போல் எக்கனாமிக்ஸில் இருக்கும், அதே போல் ஜாகிரபியில் இருக்கும். அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ இந்த மெயின்ஸில் இருக்கிற சிலபஸோட ஒப்பிட்டு பார்த்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தலைப்புகளை இப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரிசல்ட் வந்த பின்னாடி ஒரு சிலர் என்ன பண்ணலான்னா, ஓ இவ்வளோ படிச்சிட்டோம், மீதி இவ்வளோ படித்தா போதுமானது, அதுக்கப்புறம் பயிற்சி மையங்களை சேர்ந்து கூட நீங்கள் படிக்கலாம். இந்த கட் ஆஃபுக்கு பின்னாடி நம்ம கான்ஜெக்ஷன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் நம்ம எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 28ஆம் தேதி சனிக்கிழமை குரூப் 2 மெயின்ஸ்க்கான டெமோ கிளாஸை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வரக்கூடிய 28 சனிக்கிழமை அன்னைக்கு குரூப் 2 மெயின்ஸ்க்கான டெமோ கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடியே கூட ஜாயின் பண்ணலாம். அன்னைக்கு எல்லாமே இது ஆன்லைன் இருக்கும், ஆஃப்லைனில் இருக்கும், நீங்கள் வந்து அனைவரும் கலந்துக்கலாம். வீட்டிலேருந்து படிக்கிறவங்க படிங்க, கிளாஸ்க்கு போய் விருப்பமாக இருந்து படிக்கணும் அப்படின்னா அவங்களும் படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பயிற்சி மையத்தில் குரூப் 2 மெயின்ஸ்க்கு எப்போ ஆரம்பிப்போம் அப்படின்னா, வரக்கூடிய 28 சனிக்கிழமை ஆரம்பிக்க போகிறோம். நம்ம பயிற்சி மையத்தில் பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய செல் நம்பர் வந்து 9842042051499 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150302456 இந்த 2 எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு மெயின்ஸ் பற்றிய விவரங்கள். அடுத்து ஆண்டுக்கான 1 இயர் பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த 1 இயர் பேட்ச் வந்து என்றைக்கு ஆரம்பிக்கிறோம்னா, அடுத்த நாளே 29ஆம் தேதி 1 இயருக்கான பேட்ச் ஆரம்பிக்கிறோம். அந்த 1 இயருக்கான பேட்ச் அப்படின்றது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த ஒருங்கிணைந்த பயிற்சியை தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓராண்டுக்கான ஒருங்கிணைந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே 2 பேட்ச் முடிஞ்சது, அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வரக்கூடிய 28ஆம் தேதி குரூப் 2 மெயின்ஸுக்கும், 29ஆம் தேதி ஓராண்டுக்கான ஒருங்கிணைந்த பயிற்சி குரூப் 1 ப்ரிலிமினரி, குரூப் 2 ப்ரிலிமினரி, குரூப் 4 இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம் வரக்கூடிய 29ஆம் தேதி. ஓகே, இவ்வளோ நேரம் உங்களுக்கான உத்தேச பட்டியலை நம்ம கொடுத்துருந்தோம், அதுக்கடுத்துக்கான ப்ரோக்ராமை பற்றி நம்ம சொன்னோம். எனிவே நல்ல நிறைய மாணவர்கள் எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய முயற்சி வீண் போகாது, தொடர்ச்சியாக படிங்க, வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.